ஹரியும் சிவனும் ஒன்று, அது அறியாதவன் வாயில் மண்ணுங்கிறது இப்போ தேவையில்லை. அல்லாவும் அய்யனாரும் ஒன்று, அது அறியாதவன் வாயில் மண்ணுங்கிறது தான் இப்போ தேவை. நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பட்சிஸ்க்கும் ஒரு பரிசுனை செய்யும். வீரம் கோயிலை அமைதிக்க வந்தாலும் வீரம் வருவான். என்னால மறக்க முடியாது. நான் விஷ்ணுகாந்தோட ப்ரோபோசல் அக்செப்ட் பண்ணி அவரு கூட ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ரவிய ஹோல்டில் தான் வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா சம்யுக்தா பேசின இந்த ஒரு ஆடியோ கிளிப் தான் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பல பேருக்கும் தெரியும் விஷ்ணுகாந்த் அண்ட் சம்யுக்தா இடையிலான பிரச்சனை என்ன அப்படின்னு. வாரி வாரி ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்காங்க. சம்யுக்தா சைட்ல இருந்து பொதுவான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணாலும் இந்த ஒரு ஆடியோ கிளிப் இப்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இதுல இருந்து சம்யுக்தா பேசினது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் பல மக்களுமே கேள்விகளா எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைமாத நிலவே அப்படிங்கிற வெப் சீரீஸ்ல சம்யுக்தா அண்ட் ரவி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா. அதுல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ரவி வந்து தான் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால சம்யுக்தா ரவி கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ணிட்டாங்க. பிரேக்அப் பண்ண சில நாட்கள்ல ஏன் ஒரு 10-15 குள்ளேயே சம்யுக்தா வந்து விஷ்ணுகாந்த தான் லவ் பண்ற அப்படிங்கறத சோசியல் மீடியா பக்கமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா. ஆனா விஷ்ணுகாந்த் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதும் அதுக்கப்புறமா அவரை திடீர்னு கல்யாணம் பண்ணப்ப கூட ரவி வந்து தான் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதா சில பேர் கிட்ட ஷேர் பண்ணிருந்தாங்க இல்லையா சம்யுக்தா. ஆனாலுமே ரவி கூட அவங்க டெக்ஸ்ட் அண்ட் சாட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னும், அந்த சாட்டிங் எல்லாமே பார்க்கும் போது ஒரு லவ்வர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னும், விஷ்ணுகாந்த கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ண போற சம்யுக்தா ஏன் வந்து ரவி கிட்ட இந்த மாதிரி உருகி உருகி பேசிருக்காங்க அப்படிங்கிறது தான் டவுட்டாவே இருக்கு. அதுலயும் குறிப்பா நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படிங்கிற லெவலுக்குமே பேசிருந்திருக்காங்களாம். இது வந்து சம்யுக்தாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹரிஷ் அவர்கள் சம்யுக்தா கிட்ட கால் பண்ணி கேட்ட போது, ஆமாண்ணா நான் வந்து விஷ்ணுகாந்தோட ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணது உண்மைதான், அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் தான். ஆனா விஷ்ணுகாந்தோட ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணும்போது ரவிய நான் ஹோல்டில் தான் வச்சிருந்தேன், யாரு பெட்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான்ஸ்ல இருந்தேன். ஆனா அதுக்குள்ளேயே விஷ்ணுகாந்த் வந்து என் வீட்டுல பேசி சம்மதம் வாங்கி அவரோட வீட்லயுமே பேசி சம்மதம் வாங்கினதுனால கல்யாணம் எல்லாமே திடீர் திடீர்னு நடந்துருச்சு. அந்த சமயத்துல நான் ரவிய ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஆனா அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த விஷயத்த கேட்கணும், அவன் கிட்ட இருந்தே போட்டு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் மறுபடியுமே பழைய சம்யுக்தாவா நான் பேச ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கறதையுமே அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணிருந்திருக்காங்க சம்யுக்தா. இந்த ஆடியோ கிளிப் தான் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுல இருந்து மக்கள் எல்லாருமே சம்யுக்தா சொல்றது உண்மைதானா இல்ல பொய்தானா அப்படிங்கறத இப்ப வரைக்குமே ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு, ஒரு சரியான கிளாரிட்டி இல்லாம தான் சம்யுக்தா பல பேரோட லவ்ஸையுமே அக்செப்ட் பண்ணி அவங்க லைஃப லீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு தப்பான கைடன்ஸ்ல இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களோட லைஃப்ல ஒரு ஸ்டேபிளான முடிவெடுக்க தெரியாம தான் சம்யுக்தா இருந்திருக்காங்க அப்படிங்கறது தான் மக்களோட கருத்தா இருக்கு. இதை பத்தி எங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் உடைய நெஞ்சிருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா. பிஸியா இருக்கியா? இல்ல இல்ல சொல்லுங்க. சாம் எனக்கு ஒரு டவுட் சொல்லு, ஒரு விஷயம். நீ ரவி கூட எப்ப எத்த என்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருந்த? தெரியலையே எனக்கு. அது தெரியலையா? இது வரைக்கும் நான் பிரச்சனைக்கு அப்புறமா எவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தேன்? பிரச்சனைக்கு அப்புறமா பேசின ஒரு நாள். ஒரு நாள் தானா? இல்ல பேசின கொஞ்ச நாள் பேசின. இல்ல என்கிட்ட லாஸ்ட் டைம் இல்லன்னு சொன்னேன். லாஸ்ட் டைம் இல்ல மீன்ஸ் அந்த பிரச்சனை வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து நான் ரவி கிட்ட பேசறதே இல்ல. கடைசியாக்கு நீ பேசிட்டு இருந்த என்ன பேசுறீங்க? அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? அவங்க கிட்ட பேசறதே இல்லன்னு எல்லாருமே இருந்தாங்க. என்னால சில விஷயம் சொல்ல முடியாது. எங்க அதாவது எங்க கிட்ட வந்து அவனை மறக்க முடியல இது பண்ணலன்னு சொல்லிருக்க. அதே டைம்ல அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சேட் பண்ணிருக்க. இது என்ன சார் இது? எனக்கு புரியல சாம். அவரை ஹோல்டுல வச்சிருந்தா இவனை இது பண்றனா எனக்கு புரியல. அப்ப
தேவையில்லாம எங்க கிட்ட எல்லாம் எதுக்கு வந்து அவனை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் மோசமானவன் ஃப்ராட்னு எங்க கிட்ட சொல்லிட்டு அட் டைம்ல அவன் கூட எதுக்கு சேட் பண்ணிருப்பேன். நீ இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அது அதியோன்னு தான் நான் சேட் பண்ணேன். நீ வந்து அவன் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் பண்றப்ப பொசசிவா இருக்கிற மாதிரி நீ சேட் பண்ணிருக்க சரியா? நீ பண்ண கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. அவன் மோசமான மோசமானவன் நீ எங்க கிட்ட நீ வந்து இது பண்ண அழுத நைட்டு ஃபுல்லா வந்து மறக்க முடியல அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்த நாங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த டைம்ல நீ அவங்க கூடயும் வந்து பேசி உன்னால என்ன மறக்க முடியலன்னு அவங்க கிட்ட எதுக்கு நீ சேட் பண்ணிட்டு இருந்த? வேற வழி இல்லது வேற வழி தெரியல. எப்படி சாம் எனக்கு என்ன நான் இப்ப என்னன்னா நீ வந்து அதை ஸ்டார்டிங்ல பண்ணிருந்தனா ஓகே கரெக்டா நீ வந்து 30 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரவி கூட நீ டச்ல இருந்திருக்க. அதுக்கப்புறம் அடுத்த 10 நாள்ல வந்து விஷ்ணு கூட நான் கமிட்டடுன்னு போட்டிருக்க. அப்ப நீ வந்து அட் டைம்ல என்ன ரெண்டு பேருக்கும் பேசிட்டு இருந்தியா? நீ விஷ்ணு ஹோல்டுல வச்சிருந்தேன்னு சொல்ற. அது ஹோல்டுல வீட்டுக்கு வந்து பேசினி வீட்டுலதான் ஓகே பண்ணாங்க. சரியா வீட்டுல ஓகே பண்ணி சரி ஓகே அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா உடனேதான் அவர் வீட்டுல சொல்லிட்டாரு. அவர் வீட்டுல சொன்னதுக்கு அப்புறம் நான் பேச என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. சரியா அதுக்கப்புறமும் பேசினா தப்பு. சார் அப்ப விஷ்ணு வந்து கல்யாண மேட்டர் எடுக்கலன்னா அப்ப லவ் ரவியே லவ் கண்டினியூ பண்ணிருப்பா அப்படிதானே? நான் லவ் பண்ற மாதிரி பேசலாம் அவங்கிட்ட, என்னால பேசாம இருக்க முடியல. அதுதான் சார். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம எங்க கிட்ட நீ இது பண்ணிட்டு இருந்த அவனை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு? நிஜமா அதுதான் நான் மறக்க அவங்க கூட நான் அப்ப சண்டை போட்டேன். சரி ஓகே சண்டை போட்ட அவங்க கூட அதாவது அந்த சாட் எல்லாம் நான் பார்த்தேன் சார். எப்படி தெரியுமா இருக்கு நீ திருப்பியும் எப்ப என் கூட சேருவ நீ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லிருக்க? அதான் நான் திட்டின சாட் எல்லாம் காட்டி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. திட்டின எல்லாம் பாத்துட்டேன் சார். இதுல என்ன விஷயம்னா அவன் எங்களுக்கே தெரியாம ஒரு படத்துக்கு நீ அவனை கூட்டிட்டு வந்து லாஸ்ட் ரோல உட்கார வச்சது கூட எனக்கு தெரியும் சார். கிடையவே கிடையாது. நான் சொன்னேன் ஆனா நீ வா நான் சொன்னேன் ஆனா நான் கூட்டிட்டு எல்லாம் வந்து உட்கார வைக்கல. அவனே கேளுங்க பாப்போம். சரி எதுக்கு இதெல்லாம் பண்ற? நான் தான் கேக்குறேன் எதுக்கு இதெல்லாம் பண்ற? விஷ்ணுவோட கல்யாண பேச்சு எடுத்த உடனே நீ என்ன பண்ணிட்ட? அவனை வந்து எல்லாத்துலயும் அப்ப அவனை பிளாக் பண்ணிருக்க. அப்ப அவனுக்கு தேவையில்ல அப்படிதானே? உன்னால அவனை மறக்க முடியலன்ற. சரிமா மறக்க முடியலமா? ஆனா இங்க ஒரு 3 இடியட்ஸ் மாதிரி உனக்கு 3 பேர் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு எதுக்கு அவனுக்கிட்ட வந்து கேம் ஆடுன? இன்க்ளூடிங் உங்க அம்மா கிட்டயும் எதுக்கு கேம் ஆடுன? என்னால மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எப்படி 6 மாசமா எப்படி சாட் பண்ணிருந்த? இந்த 6 மாசத்துல 3வது மாசமே விஷ்ணு உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காருன்றது உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அப்ப விஷ்ணு கூட நீ 3 மாசமா பேசாமியா இப்ப வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்க? அவர் எப்படி திடீர்னு 10 நாள்லயே வந்து உனக்கு வந்து மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து வீட்டுல பேசிட்டாரு அவரு? அப்படி இல்ல நான் உன்ன சொல்லவா விஷ்ணு கூட வந்து லவ் டச்ல இருந்திருக்க, ரவியும் மறக்க முடியலன்னு சாட் பண்ணிருக்கேன். எங்க கிட்ட வந்து ரவி என்ன வந்து ரவி ஏமாத்திட்டான் ரவி நான் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இது பண்ணிருக்க? 3 பேர்கிட்ட 3 விதமா கேம் ஆடி இருக்க. இது என்ன இது? உண்மையாருங்க நான் சொல்றது கேளுங்க. இவ்வளவு நான் பண்ணது ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். எப்படியாச்சும் அவன் வாயில இருந்து அந்த உண்மைய வர வைக்கணும்ட்டு தான். ஆனா கடைசி வரைக்கும் என்னால அது முடியல. பிரச்சனை நடந்த 2வது மாசம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இது பிரச்சனை இல்ல. நீ 3வது மாசமே வந்து விஷ்ணு கூட நீ கமிட் ஆயிட்ட. விஷ்ணு கூட கமிட் ஆனதுக்கு அப்புறமும் உனக்கு வந்து அவன் வாயில இருந்து ஏன் உண்மை வர வைக்கணும்? நீ 6 மாசமா சேட் பண்ணிட்டு இருக்க. நீ எப்படி நான் ப்ரூவ் பண்றது? இப்ப யாரு உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டா? அவன் தப்பானவன் இரு அவன் தப்பானவன் நாங்க எல்லாரும் சொல்லிட்டோம். அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தான்றது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ப்ரூஃப் வேணும். என்ன ப்ரூஃப் வேணும்? அவன் வாயில இருந்து சொல்றதுக்கா? எங்களுக்கு தான் அவன் இதுன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்குதான் அவன் வீட்லயே போய் அவன் தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நீ ப்ரூஃப் பண்ணும்? எனக்கு எனக்கு என்னைக்கு இருந்தாலும் அது யூஸ் ஆகும். எனக்கு வேணும். அது எப்படி உங்ககிட்டே வந்து அவன் சொல்லுவான்? எப்படி அவன் உங்ககிட்டே வந்து நான் ஆமா இது பண்ணான்னு சொல்லுவான்? அப்படி கிடையாது. அவன் சபையிலதான் பேச முடியாது. அத புரியுதா? எல்லாரும் முன்னாடி தான் சொல்ல முடியாது. பட் அப்போ அந்த சேட்ல ஒரு தடவையாச்சும் நீ வந்து அன்னைக்கு நடந்த
நடந்தது உண்மையா இல்லையா சொல்லுன்னு ஏன் ஒரு வார்த்தை கூட கேக்கல நீ? இது நீ வந்து விஷ்ணு கூட லவ் இல்லாம இருந்திருந்தா இது நீ 6 மாசமா அவங்கிட்ட ப்ரூஃப் ரெடி பண்றனா நான் சொல்லிருப்பேன். நீ ஒரு சைடு உனக்கு புது லைஃப் வந்துடுச்சு, புது லைஃப் வந்தும் எதுக்கு இவன் கூட நீ ப்ரூஃப் பண்ணும் நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு புரியல. ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனோ இதுவோ உனக்கு கிடையாது, எதுக்கு அப்ப அவங்க கிட்ட பேசணும்? கடைசி வரைக்குமே இப்ப வரைக்குமே அப்படி ஒரு நடக்கலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு போறான், எங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. எப்படி அவன் சொல்லுவான்னு கேக்குறேன். இதோ பாரு, உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண விஷயம் தெரிஞ்ச உடனே யூடியூப் ஃபீல்டுலயே அது பரவ ஆரம்பிச்சிச்சு. ரவி வந்து தப்பானவன், சம்யுக்தாவோட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான்ற விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே அவனை வந்து தப்பு தப்புன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சொல்ல போனா அவன் கேரக்டரும் ஒரு மாதிரிதான்ற நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரவி மோசமானவன்றது தெரிஞ்சதாலதான் இப்ப அவன் இவரோட நிலைமையில இருக்கான். நீ உனக்குதான் புது லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, எதுக்கு அவன் கூட போய் திருப்பியும் பேசிட்டு இருக்க? அப்படி நீ உன்னை ப்ரூஃப் பண்ணோன்னு இருந்தா நீ இப்பவுமே சேட் பண்ணிருக்கணும். இப்ப வரைக்கும் நீ அவன் வாயில இருந்து வர வச்சிருக்கணும், எதுக்கு நீ அப்ப மட்டும்? இல்ல இப்போ நான் வந்துட்டு இது வரைக்கும் நான் பண்ணது வந்துட்டு அவனுமே இந்த விஷயம் எதுவுமே விஷ்ணுக்கு தெரியாது. எதுவுமே விஷ்ணுக்கு தெரியாது. இந்த மாதிரி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா அதெல்லாம் எதுவுமே தெரியாது சரியா? நான் எதுவும் சொல்லல, அதெல்லாம் சொன்னா தப்பு. அவர் என்ன நினைப்பாருன்னு, அவர் என்ன நினைப்பாரு தெரியல. எனக்கு என்னன்னா, இப்ப ஒருத்தர் வந்து உன்னை வந்து லவ் பண்றாருன்னு சொல்றாரு, அவருக்கு ஏதாச்சும் பாஸ்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாரா? அவருக்கு பாஸ்ட் இருக்குன்னா மீன்ஸ் எப்படின்னா, அவரும் ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான் சொன்னாரு எனக்கு. அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு ரவிய லவ் பண்ணன்றது அவருக்கு தெரியுமா? லவ் பண்ணன்ட்டு தெரியாது, பட் க்ளோஸா இருந்திருக்கேன், ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். அப்ப அவர்கிட்ட ஏன் சார் உண்மையை சொல்லல? லவ் பண்ண மீன்ஸ் அந்த, இப்ப ஒருத்தர் இப்ப ஒரு பையன் உன்ன உண்மையில லவ் பண்றானா, அவர் வந்து உங்ககிட்ட இது மாதிரி எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்றது கேளுங்க, என்கிட்ட வந்துட்டு பயங்கரமா கோவப்படுவாரு விஷ்ணு சரியா? இப்ப அவர் பயங்கரமா கோவப்படுறாரு, இது வந்து லைஃப். நான் சொல்றது கேளு, இது வந்து ஒரு லைஃப். நான் சொல்றது கேளு, சொல்லு சொல்லு சொல்லு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, அவர் ரவின்ற ஒரு விஷயத்த கேட்டாலே இரிட்டேட் ஆகுறாரு சரியா? இப்ப நான் லவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது இல்ல. நான் சொன்னா இப்ப இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம் யாராவது சொன்னா என்ன நினைப்பாரு சொல்லுங்க? என்ன நினைப்பாரு? அதாவது லவ் பண்ற பையன் உன்னை உண்மையிலே லவ் பண்றானா, அவனுக்கு எல்லா உண்மையும் நீ சொல்லணும் சார். இப்ப நீனா விஷ்ணு ஏமாத்திரியா? நீ எந்த பாஸ்டும் எனக்கு இல்லன்ற மாதிரி? எந்த பாஸ்டும் இல்லன்னா நான் சொல்லல. இப்ப நீ என்ன சொன்ன, ரவி வந்து ரவி கூட நான் க்ளோஸா இருந்தேன் மட்டும் சொன்னே ஒழிய லவ் பண்றேன்னு சொல்லல அப்படின்னு சொன்ன. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. இப்ப நீ மா அம்மிதான் சொன்னாங்க இந்த மாதிரி, இந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவருக்கு தெரிய வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. இதனா ஏன்னா இப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணாருன்னா சண்டையில ஏதாவது ஒண்ணு தப்பாதான் அது போகும். அது எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக எங்க அம்மா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன நினைப்பாரு? அத பத்தி நீ யோசிச்சியா? எந்த விஷயம்? இப்ப ரவி விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு அவரு? நான் தான் சொல்றேனே, அது அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, இந்த தப்புலாம் இந்த மாதிரி நடிச்சுதான் அந்த மாதிரி பேசதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அது போயிடும். சாம் அப்ப நீ அவர்கிட்ட போய் சொல்றியா, விஷ்ணு கிட்ட போய் சொல்றியா? நீ ஏன் லைஃப்காக மம்மியும் மம்மி கிட்ட பேசி நான் இது பண்ணிதான் நான் அது சொன்னதே. அசிங்கம் சொல்லிட்டு பண்றப்ப அது அசிங்கம் கிடையாது. ஒரு பொண்ணோட லைஃப்க்கும் ஒரு பையனோட லைஃப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரியா? இதெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொன்னா அப்புறம் என் லைஃப் தான் கெட்டு போகும். இது மம்மி தான் சொன்னது எனக்கு. அப்ப அந்த பையன் லைஃப் கெட்டு போனா பரவாயில்லையா? என்ன இப்ப விஷ்ணு லவ் பண்றாரு அவர் லைஃப் கெட்டு போனா பரவாயில்லையா? என்ன நீ அவருக்கு ட்ரூ, இப்ப நீ அவருக்கு ட்ரூவா இருந்திருந்தா நீ இந்த விஷயத்த சொல்லி இருக்கணுமே, ஏன் சொல்லல? உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதும் அவருக்கு தெரியாது. இப்ப நீ அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ ரவி கூட பேசணும் அவருக்கு தெரியாது. இதுல நீ அவருக்கு எந்த விதத்துல நீ ட்ரூவா இருந்திருக்க? நீ ஒரு லவ் பண்ற பையன் ஃபேமிலி வரைக்கும் போய் மேரேஜ் பிக்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆகுற வரைக்கும் நீ அவர்கிட்ட ஒரு ட்ரூத்தும் சொல்லாம இருக்கிற, இது எந்த விதத்துல நியாயம் இது? அப்ப அட் டைம்ல நீ ரெண்டு பசங்க கிட்ட வந்து லவ் சாட் எப்படி நீ பண்ணலாம்?
பண்றேன்னு சொல்லவில்லையே, நான் ரவி லவ் பண்றேன்னு சொன்னா இவர்கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கு மேலயே ரிவீல் பண்ற வரைக்கும் நான் டபுள் மைண்டடா இருந்தேன். சரி பேசலாமா வேணாம், இதுக்கு மேல பேசலாமா வேணாமான்றது நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்தேன். ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமும் இவர்கிட்ட எதுவும் வேண்டாம், நீ விஷ்ணு ஒண்ணா நானும் விஷ்ணு ஒண்ணு இல்லதாமா அப்ப ஏன் மாத்தி பேசுற அவர்கிட்ட நான் சொல்ல எப்படி சொல்லணுமோ அப்படி அண்ணன்ற முறையில உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம். அண்ணன்ற முறையில ஊரு ஃபுல்லா ரவி என்கிட்ட தப்பா நடந்தா தானே நீ சொன்ன ரவியை நான் உண்மையா லவ் பண்ண ரவி என்கிட்ட தப்பா நடந்துகிட்டா தானே நீ ஊர் ஃபுல்லா சொன்ன யாரு கேட்டாலும் யாரு எங்க மம்மி கிட்டயும் நீ அப்படித்தானே சொன்ன? ஆமா சொன்ன. இப்ப அவர்கிட்
பண்ணலையே ஏன்? நான் எப்ப அவர் அக்செப்ட் பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு? எப்ப பண்ண ஆச்சு அவர் அக்செப்ட் பண்ணி? எப்ப ஆச்சு? ஒரு மாசம் இல்ல ஒன்றரை மாசம் கிட்டதான் ஆகுது. அப்ப கரெக்டா நீ ரவி கிட்ட எப்ப நீ சாட் கட் பண்ணியோ அப்பத்துல இருந்து அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க அப்படிதானே? ஒருத்தனுக்கு நீ விஷ்ணுன்ற ஒருத்தனுக்கு நீ இப்ப நீ ஃபேக்கா போய் சொல்லி கல்யாணம் பண்ண போற, இது உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு? சாம் நான் இப்ப சொல்ல வாதோ பாரு, உன் லைஃப நீ பாத்துக்கோ, எதுவோ பண்ணிக்கோ, தயவு செய்து இனி வரப்போற விஷ்ணு காசி நீ உண்மையாரு சரியா? நான் சொல்லி நான் இப்ப சொல்றேன், இந்த பாரு நான் இப்ப சொல்றேன், இதோட நீ என்கிட்ட பேசறது லாஸ்டா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேம் ஆடி சேஃப் கேம் ஆடுற உனக்கு வந்து தயவு செய்து சொல்றேன், இனிமேல் அண்ணன் என்ன நீ என்கிட்ட நீ தயவு செய்து வந்துடாத. இதோட நீ நானும் பேசுற கால் லாஸ்டா இருக்கும். இனி வரப்போற விஷ்ணுகாச்சி நீ உண்மையாரு. ஏன்னா நான் உன்னை சொல்லவா, உன் பாஸ்ட் எத்தனை பாஸ்ட் இருக்குதுன்னு நானும் எல்லாம் கேள்விப்பட்டுதான் வந்தேன் சரியா? சரியா? நீ ஏமா நீ இப்படியே இருந்துக்கோ சரியா? நீ இப்படியே இருந்துக்கோ, எந்த ஒரு காலத்துல என்கிட்ட வந்து திருப்பி வந்து பேசுறத இதோட சரி பிளாக் பண்ண போறேன், இதோட சரிதான். எந்த ஒரு காலத்திலயும் என்கிட்ட அண்ணன் வந்து நீ நின்றாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அரியன் சிவன் ஒண்ணு, அது அறியாதவன் வாயில மண்ணுங்கிறது இப்ப தேவையில்லை. அல்லாஹ் அய்யனார் ஒண்ணு, அது அறியாதவன் வாயில மண்ணுங்கிறது இப்ப தேவை. நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பட்சிஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். வீரம் கோயிலை அமைதிக்கு வந்தாலும் வீரம் வருவான்.